வெல்கம் டு லாஜிக் பிட்ஸ். ஐ எம் வினோத்குமார். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற கான்செப்ட் கிளாஸ் யூஸிங் ஃபங்க்ஷன். ஒரு கிளாஸ்க்குள்ளே எப்படி நம்ம ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்டை பற்றி இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வென் அ ஃபங்க்ஷன் ஈஸ் டிஃபைன்ட் இன்சைட் அ கிளாஸ், த ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஈஸ் செல்ஃப். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணும் பொழுது, ஒரு ஃபங்க்ஷன் கிளாஸோட மெம்பர் ஃபங்க்ஷனாக இருக்கும் பொழுது, த ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் செல்ஃப். அந்த ஃபங்க்ஷனோட ஃபஸ்ட்டு பேராமீட்டர் செல்ஃபாக இருக்கும். செல்ஃப் அப்படிங்கிறது என்ன மீனிங், செல்ஃப் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, செல்ஃப் ரெஃபர்ஸ் டு த கரண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். செல்ஃபுங்கிறது எதை குறிக்குதுன்னா, கரண்ட் இன்ஸ்டன்ஸ், ஒரு கிளாஸோட கரண்ட் இன்ஸ்டன்ஸை குறிக்குது. செல்ஃப் அப்படிங்கிறது கீவேர்டு கிடையாது. Self is a user defined parameter. Self அப்படிங்கிறது கீவேர்டு கிடையாது, இஸ் அ யூசர் டிஃபைன்டு பேராமீட்டர். யூசர் டிஃபைன்டுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த செல்ஃப் அப்படிங்கிற அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணணுன்னு கம்பல்ஷன் கிடையாது. செல்ஃபுக்கு பதிலாக நம்மளோட பேரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த நேம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த நேமை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். There is a difference in syntax between the standalone function and the function residing inside the class. நாம் வந்து ஒரு ஸ்டாண்டலோன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனை கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணும் பொழுது அந்த சின்டாக்ஸில் ஒரு மைனர் வேரியேஷன் இருக்கும். இந்த ஸ்டாண்டலோன் ஃபங்க்ஷன் தெர் இஸ் நோ நீட் ஃபார் செல்ஃப் பேராமீட்டர். ஸ்டாண்டலோன் ஃபங்க்ஷனில் செல்ஃப் அப்படிங்கிற அந்த பேராமீட்டருக்கு எந்த ரோலும் கிடையாது. பட் வென் த ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு இன்சைட் த கிளாஸ், பட் வந்து ஒரு ஃபங்க்ஷனை நாம் கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணும் பொழுது செல்ஃப் பேராமீட்டர் இஸ் கம்பல்சரி. அந்த செல்ஃப் பேராமீட்டர் தான் ஃபஸ்ட்டு பேராமீட்டராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுறீங்க, அந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ பேராமீட்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் செல்ஃப் பேராமீட்டர் தான் ஃபஸ்ட்டு பேராமீட்டராக இருக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ்க்குள்ளே நான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன், என்னோட ஃபங்க்ஷனில் 4 பேராமீட்டர் இருக்குன்னா, அப்போ டோட்டலாக எவ்வளோ பேராமீட்டர் வரும், 5 பேராமீட்டர் வரும். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் இஸ் த செல்ஃப் பேராமீட்டர் ஃபாலோட் பை மை ஓன் பேராமீட்டர். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் செல்ஃப் பேராமீட்டராக இருக்கும், அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணக்கூடிய என்னோட 4 பேராமீட்டர். ஸோ 1 + 4 இட் இஸ் 5. So in the left side of the screen la we are using the standalone function, on the right side of the screen we are using function inside the class. So in the part on the standalone function, standalone function eppadi nam create pandrom, by using the define keyword, def keyword, def keyword followed by name of the function, colon symbol, function name kadathu use pannirukom. So in the function la ore oru statement, function not in a class. இந்த ஃபங்க்ஷன் ஸ்டாண்டர்டோன் ஃபங்க்ஷன் கிளாஸ்க்குள்ளே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதோட நம்மளோட வேலை முடிஞ்சிடறதில்ல, வி ஹாவ் டு கால் த ஃபங்க்ஷன். இந்த பாயிண்டில் வந்து நம்ம ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷன் இந்த பாயிண்ட்டில் கால் பண்ணும்பொழுது ஃபங்க்ஷனோட கண்ட்ரோல் இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், இந்த பாயிண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும், அவுட்புட்டில் பிரிண்ட் ஆயிரும். நல்லா கவனிச்சிங்கன்னா, ஸ்டாண்டலோன் ஃபங்க்ஷனில் நான் வந்து இந்த பாயிண்டில் செல்ஃப் அப்படிங்கிற அந்த பேராமீட்டர் யூஸ் பண்ணல, செல்ஃப் அப்படிங்கிற பேராமீட்டர் நான் யூஸ் பண்ணல. ஏன்னா இன்ன இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு எந்த விதமான பேராமீட்டர்ஸ் வேல்யூ எதுவும் நான் பாஸ் பண்ணல, அதனால் இட்ஸ் அ எம்டி லிஸ்ட். இது வந்து எம்டி லிஸ்ட்டாக இருக்குது. வித்தின் த பேர் ஆஃப் பேரான்திஸ் வி ஆர் நாட் யூஸிங் எனி பேராமீட்டர்ஸ். ரைட் சைடில் பாருங்கள், சாம்பிள் அப்படிங்கிறது நேம் ஆஃப் த கிளாஸ். சாம்பிளுக்கு அடுத்து நம்ம கோல்டன் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். சாம்பிள் இஸ் அ நேம் ஆஃப் த கிளாஸ். அதுக்குள்ளே நான் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ டிஸ்பிளே இஸ் அ மெம்பர் ஃபங்க்ஷன். டிஸ்பிளேங்கிறது மெம்பர் ஃபங்க்ஷன். அதனால் ஈவன் தோ இந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன்லேயும் நான் வந்து எந்த பேராமீட்டர் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும், கட்டாயமாக செல்ஃப் பேராமீட்டர் யூஸ் பண்ணணும். செல்ஃப் இஸ் கம்பல்சரி. ஒருவேளை இந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனில் ஒரு 3 பேராமீட்டர் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, என்னோடய ஓன் பேராமீட்டர் அந்த செல்ஃபுக்கு அடுத்தது தான் வரும். செல்ஃப் இஸ் அ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ஃபாலோட் பை மை ஓன் பேராமீட்டர். செல்ஃப் கமா அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. கமா இட்ஸ் அ கமா செப்பரேட்டட் லிஸ்ட். இந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ஃபங்க்ஷன் வித்தின் ஏ கிளாஸ்.
அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து கிளாஸ்க்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம அவுட்புட்டில் சொல்கிறோம். சாம்பிள் அப்படிங்கிற கிளாஸுக்கு S1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்டை வச்சு S1ங்கிற ஆப்ஜெக்டை வச்சு பை யூஸிங் த டாட் ஆப்ரேட்டர் டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்பொழுது ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இந்த பாயிண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் வி கேன் மூவ் ஆன் டு த ப்ரோக்ராம். ஸோ முதல்ல சாம்பிள் இஸ் அ நேம் ஆஃப் த கிளாஸ். சாம்பிள்குள்ளே நான் டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் வந்து கிளாஸுக்குள்ளே வர்றதுனால கட்டாயமாக செல்ஃப் பேராமீட்டர், செல்ஃப் பேராமீட்டர் ஃபஸ்ட்டு பேராமீட்டராக தான் இருக்கணும். நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு 10 பேராமீட்டர் கூட யூஸ் பண்ணல, என்னோடய பேராமீட்டர் எல்லாமே செல்ஃபுக்கு அடுத்து தான் வரணும். செல்ஃப் பேராமீட்டர் இஸ் அ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து ஆப்ஜெக்ட் S1ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஆப்ஜெக்டை வச்சு S1 டாட் டிஸ்பிளே, பை யூசிங் த டாட் ஆப்ரேட்டர் வி ஆர் காலிங் த டிஸ்பிளே ஃபங்க்ஷன். ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இந்த பாயிண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபங்க்ஷன் வித் இன் அ கிளாஸ் அப்படிங்கிறது அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். எக்ஸிக்யூட் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ரன் கமேண்ட் ஃபங்க்ஷன் வித் இன் அ கிளாஸ் அப்படிங்கிறது அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகுது. அடுத்தது இது வந்து ஸ்டாண்டலோன் ஃபங்க்ஷன். இந்த ப்ரோக்ராமில் வி ஆர் யூஸிங் எ ஸ்டாண்டலோன் ஃபங்க்ஷன். கான்செப்ட் நான் கிளாஸ் அப்படிங்கிற கான்செப்டே யூஸ் பண்ணல, ஒரே ஒரு ஃபங்க்ஷன் டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராமில் இருக்குது. ஒன் அண்ட் ஒன்லி ஃபங்க்ஷன் கிளாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த ப்ரோக்ராமில் நான் யூஸ் பண்ணவே இல்லை பை யூஸிங் த டிஃபைன் கீவேர்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுற, ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபங்க்ஷன் நாட் வித் இன் ஏ கிளாஸ் அப்படிங்கிறது அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். இந்த பாயிண்ட்டில் நம்ம ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். ஸோ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஃபங்க்ஷன் நாட் வித் இன் அ கிளாஸ் அப்படிங்கிறது அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் நாட் வித் இன் ஏ கிளாஸ். தட்ஸ் ஆல் ஃபார் நோ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு லாஜிக் பிட்ஸ் சேனல். தேங்க்யூ.